ஹலோ, T.Nagar-ல இருக்க சுந்தர் மெட்டல்ஸில் உள்ள நிறையா கேஸ்ட் அயன் அயன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் மறக்காமல் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேயர் ப்ராண்டில் நிறைய கேஸ்ட் அயன் கலெக்ஷன்ஸ்லாம் 2500 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸுமே. ஸோ இந்த பேன்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒயிட் கலெக்ஷன்ஸில் இருக்குது. தோசை தவா இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000 ருபீஸ்லேருந்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வரைக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ரை பேன்லாம் பார்த்திங்கன்னா 1500 ருபீஸ்லேருந்தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வெரியாக இருக்குது. 1500 2500 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வருது. தோசை தவாலே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ரொட்டி நம்ம போட்டுக்கலாம், சப்பாத்தி போட்டுக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் நம்ம தோசை போட்டுக்கிற மாதிரியும், அதே மாதிரி குழிப்பணியாரம் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃபினிஷுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கேஸ்ட் அயனில் ஸோ இந்த தடவை நிறையா சுந்தர் மெட்டல்ஸில் கேஸ்ட் அயன் நிறைய கலெக்ஷன்ஸில் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மேயர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் கடாய்ஸுமே இருக்குது. ஸோ இந்த கடாயெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000 ருபீஸில் லைஃப் லாங் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃப்ரை பேன் மட்டும் இல்லாமல் நிறையா தோசை தவா அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லுமே இருக்குது. ஸோ நீங்கள் லோ பட்ஜெட்டில் பார்க்கணும் கூட உங்களுக்கு நார்மல் அயனில் கூட இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1500 ருபீஸ்லேருந்தான் வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்லெட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000 ருபீஸ்லேருந்தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதிலே வந்து உங்களுக்கு வந்து சைஸ் வெரி நம்பரில் இருக்குது, 5 சென்டிமீட்டர் அந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்கில்லெட்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு 2500 ருபீஸ்லேருந்தான் இந்த ஸ்கில்லெட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி குழிப்பணியாரெலாம் பார்த்திங்கன்னா அழகாக சின்னதாக, நீங்கள் சின்ன ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 800 900 அந்த மாதிரி சம்திங்கில் தான் வருது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தோசை தவா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ரொட்டி தவா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 2000 ருபீஸில் தான் வருது. இது கிரில் பேனுமே இருக்குது, இதுவும் 2000 தான். ரொம்ப ஃபினிஷுமே வந்து நம்ம அங்கங்கே எதுவுமே இல்லாமல் இதெல்லாமே சீசன்டு தான். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடாயோட வித் லிட்டோட வருது உங்களுக்கு. இதெல்லாம் வந்து நார்மல் ஸ்கில்லெட்லேயே வந்து உங்களுக்கு சிலிக்கான் லிட்டோட வருது. உங்களுக்கு சூடு படாமல் இருக்கிறதுக்கு 19 ருபீஸ்லேருந்தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரை பண்ணுறதுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 550 ருபீஸ்லேருந்தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி நார்மல் சின்ன தோசை தவா, நீங்கள் சின்ன ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன தோசை தவாலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 780, நல்ல வெயிட்டாக இருக்குது. குழிப்பணியாரமும் இதே வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ரேட்டில் தான் இருக்குது. இது நம்ம சின்னதாக சின்ன ஃபேமிலியாக இருக்கீங்க, நம்ம வறுக்கிறதுக்கு பொறிக்கிறதுக்கு 810 ருபீஸ்லேருந்தான் ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 900 அந்த மாதிரி தான் கடாயெலாம் ஸ்டார்ட் ஆகுது. நல்ல ஹெவி பாட்டமாக இருக்குது, நீங்கள் குக் பண்ணும்போது அடி பிடிக்காமலும் இருக்கும்போதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நார்மலாகவே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி 600 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற நார்மலான அயன்லேயும் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து எண்ணெய் போட்டு மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வரைக்கும் யூஸ் ஆகும். இதிலே வந்து சைஸ் வேரியாக இருக்குது, 16 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தோசை தவாலே வந்து நார்மல் நம்ம இரும்பு கல் சொல்லுவோம்ல அது மாதிரி 600 ருபீஸ்லேருந்து நிறைய வெரைட்டியில் சைஸஸில் இருக்குது. ஸ்கொயர் தோசை கல் தவா கூட இங்கே இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் வேரியாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 700 800 அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் வருது. இது ரவுண்ட் தோசை தவா கூட இருக்குது இதில். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 800 900 இதெல்லாம் பார்த்திங்கன்னா 400 450 இதில் சின்னது பெருசு அந்த மாதிரி இருக்குது. இதிலே வந்து உங்களுக்கு வந்து குழிப்பணியாரக்கல்லுமே இருக்குது. ஸோ இந்த குழிப்பணியாரக்கல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400 450 அந்த மாதிரி சம்திங் தான் வருது. இது அந்த தாளிப்பு கரண்டெலாம் 250. இந்த மாதிரி சின்ன சின்ன கடாயெலாம் வந்து நம்ம ஏதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு, இந்த உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு அதெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இதெல்லாம் சீசன்டு தான், நம்ம கொஞ்சமாக ஆயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் தோசை தவா அந்த மாதிரி நிறைய வெரைட்டியில். ஸோ காமிக்கிறது எல்லாமே வந்து சேம் தான், ஆனால் வந்து எல்லாமே சைஸ் வேரீஸாக வருது உங்களுக்கு. இதெல்லாம் சின்னதெல்லாம் 350 450 அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் எண்ணெய் போட்டு நல்லா சீசன் பண்ணி வச்சுட்டீங்க உங்களுக்கு லைஃப் லாங் வரைக்கும் இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெய் போட்டு சீசன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து இது ப்ரீ சீசனில் இருக்கா, நீங்கள் டக்குன்னு வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி கடாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷேப்ஸில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஆப்பக்கடாய், அப்புறம் தாளிப்பு கரண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா 150 250 அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இருக்குது. சாம்பிராணி போடுறது 110. இது மட்டும் இல்லாமல் நிறையா உங்களுக்கு இங்கே வந்து கிச்சன் ஆக்சசரிஸ் வந்து சின்ன சின்னதுலேருந்து இருக்குது, 90 ருபீஸ்லேருந்து. இந்த மாதிரி கிரேட்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இருக்குது உங்களுக்கு. நிறைய பேக்கிங் எசென்ஷியல்ஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும், செகண்ட் ஃப்ளோரில் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸுமே நிறையா இருக்குது. ஸோ நிறையா
உங்களுக்கு யூனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த அலியம் அந்த மாதிரி தோசைக்கல் பணியாரக்கல் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கனமான நல்ல ஸ்டெடியாக இருக்கும் உங்களுக்கு லைஃப் லாங் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ டக்குன்னு வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிற மாதிரி எந்த பொருளுமே இருக்காது. ஸோ அலுமினியத்துலேயே நல்ல அலுமினியம் இருக்குது சொல்லுவாங்களா, அது மாதிரி நிறைய நல்ல இதுவாக இருக்கும். 750 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், சின்னதெல்லாம் வந்து 270. நல்ல கனமாக இருக்கும். இந்த ஹார்டனைஸ்ட் அந்த மாதிரி நிறைய பாத்திரங்களுமே இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிச்சனுக்கு தேவையான கிச்சன் ஸ்டாண்டு, ஆக்சசரிஸு, இந்த சிலிக்கான் மேட்டு, சின்ன சின்ன டேபிள் கவர், கிளாத்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரே இடத்துல ஷாப் பண்ணிட்டு போயிடலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாஸு அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி சாப்பாடு வடிக்கிற பாத்திரங்கள் எல்லாமே 220 ருபீஸ்லேருந்து. இந்த தடுக்கா பேனில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷர் ரொம்ப நல்லாயிருக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நல்ல பாலிஷாக இந்த மாதிரி மில்க் பேன்லாம் 270 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரையிங் பேனு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் உங்களுக்கு சுந்தர் மெட்டல்ஸில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டி நகரில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 570 தான் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. ஸோ பன்னீர் மேக் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய உட்டன் ஐட்டம்ஸு, உடன் கட்டர்ஸு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, உடன் ஸ்பூன்ஸு, ஸ்பேச்சுலாஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. 230 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு அந்த சாஸ் பேன் அலுமினியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹார்ட் அனைஸில் வந்து அலுமினியமில் பிளாக் கோட்டிங் இல்லாமல் அதே மாதிரி இந்த மாதிரி பன்னீர் மேக் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 ருபீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே இது பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து 150, அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, ஸ்பேச்சுலாஸு, ஆயில் பாட்டில்ஸு,